Concepts of physics textbook la irundhu semiconductors and semiconductor devices topic la objective two type questions namba paakalam paarenga first question paarenga in a semiconductor there are no free electron at 0 kelvin 0 kelvin la free electrons in conduction band irukadhu adhe maari holes in valence band irukadhu There are no free electrons at any temperature. For a particular temperature, electron valence band la irundhu conduction band ku poirukum. Adhanaala free electrons irukum. Adutha the number of free electrons increases with increasing temperature. Adhaadhu valence band la irukra electron vandhu temperature rise pannumbodhu energy gain panikiradhunaala conduction band ku migrate aayirum. Appo number of free electrons increases in the conduction band when temperature increases is correct. Adutha the number of free electrons is less than that in the conductor. Andha maari namba solla mudiyadhu. Okay, la semiconductor la செமிகண்டக்டர்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதாவது நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கம்மியா தான் அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டி இன் செமிகண்டக்டர் லெஸ் தென் கண்டக்டர் ஏன்னா கண்டக்டர்ல தான் அதிகமா இருக்கும் அதனால தான் கண்டக்டர் கண்டக்டிவிட்டி அதிகமா செமிகண்டக்டர் விட அன்றும் அதனால டியும் கரெக்ட் தான் அப்ப எந்த ஆப்ஷன் மட்டும் வராது பாத்தீங்கன்னா தேர் ஆர் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அட் எனி டெம்பரேச்சர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் வராது மற்றதெல்லாம் கரெக்ட் அதாவது கே ஜீரோ கெல்வின்ல இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகும் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அடுத்து நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர் அடுத்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த செமிகண்டக்டர் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த செமிகண்டக்டர் வந்து லெஸ் தென் கண்டக்டர் அப்படின்னு வரும்பா ஸோ அதனால ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க இன்னும் பிஎன் ஜங்ஷன் வித் ஓப்பன் எண்ட்ஸ் அதாவது பிஎன் ஜங்ஷன் வந்து ஓப்பன் எண்ட்ல வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது தெர் இஸ் நோ சிஸ்டமேட்டிக் மோஷன் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு ஆக்சுவல் சார்ஜ் கேரியர்ஸ் வந்து டிவிஷன் கரண்ட் ட்ரிப்ட் கரண்ட் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் அதாவது பேட்டரி வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இது பிஎன் ஜங்ஷன் டயோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்ராஸ் ஜங்ஷன் வந்து என்ன ஆகும்னா பி டு என் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னா டிஃபியூஷன் கரண்ட் இருக்கும் என் டு பி வந்து ட்ரிப்ட் கரண்ட் இருக்கும் ட்ரிப்ட் கரண்ட் இருக்கும் கரெக்டுங்களா பி டு என் என் டு பின்றது ஆனால் டிஃபியூஷன் கரண்ட் ட்ரிப்ட் கரண்ட் ஈக்குவலாக இருந்தால் நெட் கரண்ட் ஜீரோன்னு சொல்லிடும் அப்போ தேர் இஸ் நோ மோஷன் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் அண்ட் கண்டக்ஷன் எலக்ட்ரான் சிஸ்டமேட்டிக்லி கோ ஃப்ரம் தி சைட் பி டு தி என் சைட் அண்ட் ஃப்ரம் என் சைட் டு தி பி ரெஸ்பெக்டிவ்லி இந்த மாதிரி இருக்கும் அந்த ட்ரிப்ட் கரண்ட் டிஃபியூஷன் கரண்ட் சொன்னோம் அடுத்து தெர் இஸ் நோ நெட் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் தி ட்ரிப் டூ சைட்ஸ் ஆமாம் ஏன்னா ட்ரிப்ட் கரண்ட்டும் டிஃபியூஷன் கரண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால டோட்டலாக நெட் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் வந்து ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து தெர் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நியர் தி ஜங்ஷன் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் ஜங்ஷன் வந்து பி சைடில் நெகட்டிவ் அயான் இருக்கும் என் சைடில் பாசிட்டிவ் அயான் இருக்கிறதுனால நம்ம கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்குது ஜங்ஷனில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ தட் ஆன்சர் வந்து பிசிடிஆர் கரெக்ட்னு எடுத்துக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க இன் ஏ பிஎன் ஜங்ஷன் நியூ ஹோல்ஸ் அண்ட் கண்டக்ஷன் எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் கண்டினியூஸ்லி த்ரூ அவுட் தி மெட்டீரியல் அதாவது செமிகண்டக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஜென்ரலாக ரூம் டெம்பரேச்சர் வந்து கோலன் பண்ட் பிரேக் ஆகிட்டே இருக்கும் அதனால கோலன் பண்ட் பிரேக் ஆகுதுனால எலக்ட்ரான் ஒரு பேர் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால ஆப்ஷன் ஏ கரெக்ட் அடுத்து நியூ ஹோல் அண்ட் கண்டக்ஷன் எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் கண்டினியூஸ்லி த்ரூ அவுட் தி மெட்டீரியல் எக்ஸப்ட் இன் தி டிப்ளீஷன் ரீஜன் ஆக்சுவலாக வந்து டிப்ளீஷன் ரீஜன்லையும் ப்ரொடியூஸ் ஆகும் ரிமைனிங் பிளேஸ் அதாவது கம்ப்ளீட் செமிகண்டக்டருக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அதனால பி வராது அடுத்து ஹோல்ஸ் அண்ட் கண்டக்ஷன் எலக்ட்ரான்ஸ் ரீகம்பைன் கண்டினியூஸ்லி த்ரூ அவுட் தி மெட்டீரியல் டிப்ளீஷன் லேயரில் அந்த மாதிரி கம்பைன் ஆகாது ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிப்ளீஷன் லேயரில் இருக்கிறதுனால எலக்ட்ரான் ஹோல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறது என்ன ஆகும்னா இந்த ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன் எலக்ட்ரான்ஸ் ஆப்போசிட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஹோல்ஸ் வந்து எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ட்ரிப்ட் ஆயிரும் அதனால வந்து ஹோல்ஸ் அண்ட் கண்டக்ஷன் எலக்ட்ரான்ஸ் ரீகம்பைன் கண்டினியூஸ்லி த்ரூ அவுட் தி மெட்டீரியல் வராது டிப்ளீஷன் ரீஜனில் வந்து அது ரீகம்பைன் ஆகாது அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா ஹோல்ஸ் அண்ட் கண்டக்ஷன் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரீகம்பைன் கண்டினியூஸ்லி த்ரூ அவுட் தி மெட்டீரியல் எக்ஸப்ட் டிப்ளீஷன் ரீஜன் அதை தான் பார்த்தோம் டிப்ளீஷன் ரீஜனில் எலக்ட்ரான் ஹோலும் ப்ரொடியூஸ் கோலன் பாண்ட் பிரேக் ஆகும்போது எலக்ட்ரான் ஹோல் ப்ரொடியூஸ் ஆகுது எலக்ட்ரிக்னால ட்ரிப் பண்ணிடுது ஆனால் ரிமைனிங் பிளேஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோவாக இருக்கும் எக்ஸப்ட் டிப்ளீஷன் ரீஜனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோவாக இருக்கும் அதனால அந்த பிளேஸ்ல எலக்ட்ரான் ஹோல் பேர் ப்ரொடியூஸ் ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் ஹோல் வந்து ரீகம்பைன் ஆகும் அதனால வந்து எங்கெங்க ரீகம்பைன் ஆகுதுன்னா எக்ஸப்ட் டிப்ளீஷன் ரீஜன்ல ரீகம்பைன் ஆகும் அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க தி இம்பியூரிட்டி ஆட்டம்ஸ் வித் விச் பியூர் சிலிகான் மே பி டோப்டு டு மேக் இட் ஏ பி டைப் செமிகண்டக்டர் ஆர் தோஸ் ஆப் அப்படின்னு இருக்காங்க என் டைப்பாக வரணும்னா ஃபிஃப்த் குரூப் எலிமெண்ட்டை சிலிகானுக்கு டோப் பண்ணோம்னா நமக்கு என் டைப் கிடைக்கும் பி டைப் கிடைக்கணும்னா தேர்ட் குரூப் ஆஃப் எலிமெண்ட்டு நம்ம டோப் பண்ணோம்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு
P-type semiconductor கிடைக்கும். அப்ப என்ன தேர்ட் குரூப் எலிமெண்ட் எது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அலுமினியம் தேர்ட் குரூப், அடுத்து வந்து போரானும் தேர்ட் குரூப் வருது. அதனால வந்து ஆப்ஷன் பி அண்ட் டி, இந்த போரான் அண்ட் அலுமினியம் டோப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பி டைப் செமி இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வந்து பி டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டராக மாறிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் பியூர் ஜெர்மேனியம் கேன் பி இன்க்ரீஸ்டு பை. ஆக்சுவலாக வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்னா ஹோல்ஸுக்கு, அதாவது எலக்ட்ரான்ஸ் இந்த வேலன்ஸ் பேண்டில் எனர்ஜி கெயின் பண்ணிச்சுன்னா கண்டக்ஷன் பேண்ட் போயிடும், அப்போ ஃப்ரீ சார்ஜ் டென்சிட்டி போயிடும், அப்போ என்ன ஆகுனா கண்டக்டிவிட்டி போயிடும். அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும் சரிங்களா, ஃப்ரீ சார்ஜ் டென்சிட்டி அதிகமாகிடும். அதே மாதிரி டோப்பிங் அக்செப்ட் ஆர் இம்ப்யூரிட்டி, அக்செப்ட் ஆர் இம்ப்யூரிட்டி டோப் பண்ணாலும் ஃப்ரீ சார்ஜ் கேரியர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி டோனார் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணாலும் ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இர்ரேடியேட்டிங் பை அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், அப்போ வந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இர்ரேடியேட் பண்ணும்போது வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து அல்ட்ரா வயலட் போட்டதை அப்சர்வ் பண்ணி எனர்ஜி கெயின் பண்ணிட்டு கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் ஆயிரும். அப்போ வந்து என்ன ஆயிரும்னா உங்களுக்கு ஃப்ரீ சார்ஜ் டென்சிட்டி கூடிரும். அதனால வந்து ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொடுப்போம் சரிங்களா, எல்லா ஆப்ஷன்ஸும் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏ செமிகண்டக்டர் டிவைஸ் இஸ் கனெக்டட் இன் ஏ சீரீஸ் சர்க்கியூட் வித் ஏ பேட்டரி அண்ட் ஏ ரெசிஸ்டன்ஸ். A current is found to pass through the circuit. If the polarity of the battery is reversed, the current drops to almost zero. The device may be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி. அப்படின்னா இது கண்டிப்பாக எப்படி இருக்குன்னா ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடாக இருந்துக்கணும். ஏன்னா பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக, இப்படி ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணியிருந்தால் இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டா இருக்கும், அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருந்திருக்கும், அப்போ கரண்ட் வந்திருக்கும். இதே பொலாரிட்டி ஆஃப் தி பேட்டரி ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம், அப்போ பொலாரிட்டி ஆஃப் பேட்டரி ரிவர்ஸ் பண்ணால் என் நெகட்டிவ் டெர்மினல் வந்து பி டைப் கனெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ இப்போ ரிவர்ஸ் பயஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ ரெசிஸ்டன்ஸ் இங்கே இன்ஃபினிட்டி ஆயிடுது சரிங்களா, ரிவர்ஸ் பயஸில், அதனால கரண்ட் வந்து ஜீரோவாக இருக்கும். அதனால பிஎன் ஜங்ஷன் டயோடு இருந்திருக்கணும் அந்த சர்க்கியூட்டில், ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருந்திருக்கலாம், இருந்தால் தான் இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏ செமிகண்டக்டர் இஸ் டோப்டு வித் ஏ டோனார் இம்ப்யூரிட்டி. அதாவது வந்து ஒரு செமிகண்டக்டர் வந்து டோனார் இம்ப்யூரிட்டியில் டோப் பண்ணுறோம். அப்போ டோனார் இம்ப்யூரிட்டி டோப் பண்ணால் என்ன ஆகுனா, டோனார் இம்ப்யூரிட்டி டோப் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லுங்க, எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிடும் அந்த இம்ப்யூரிட்டி. ஃபிஃப்த் குரூப் எலிமெண்ட்னு அசியூம் பண்ணோம்னா எக்ஸஸ் எலக்ட்ரானிக்லி அந்த எக்ஸஸ் எலக்ட்ரானுக்கு வந்து என்ன ஆகும், ஈஸியாக கண்டக்ஷன் பேண்டு போயிடும். அதனால வந்து எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ரிலேட்டிவ் டு எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் வந்து ஹோல் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீசஸ்ன்றது தான் கரெக்டு, வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் பார்க்கும்போது ஹோல் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் அப்படின்னு நம்ம அச்சீவ் பண்ணிக்கிறோம்ப்பா. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஐஇ ஐசி அண்ட் ஐபி ரெஸ்பெக்ட் ரெப்ரசன்ட் தி எமிட்டர் கரண்ட் தி கலெக்டர் கரண்ட் அண்ட் தி பேஸ் கரண்ட் ரெஸ்பெக்டிவ்லி இன் ஏ டிரான்சிஸ்டர் தென் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா பேஸ் எமிட்டர் கலெக்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இது வந்து எமீட்டர், இது பேஸ், இது கலெக்டர்னு பார்த்தோம்னா அப்போ கரண்ட் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இது எமீட்டர்லேருந்து கொஞ்சம் கரண்ட் வந்து பேஸில் கொஞ்சம் கரண்ட் இப்படி பிரிஞ்சுட்டு ரிமைனிங் வந்து கலெக்டர் கரண்ட்டாக போயிருக்கு. ஸோ இது கலெக்டர் கரண்ட்டு, இங்கே பேஸ் கரண்ட்டு சரிங்களா, இது பேஸ் கரண்ட்டு, இங்கே எமீட்டர் கரண்ட் என்ட்ரு ஆயிருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்படின்னா எமீட்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் கரண்ட் ப்ளஸ் கலெக்டர் கரண்ட்னு வரணும். அப்படின்னா எமீட்டர் கரண்ட் வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் பேஸ் கரண்ட் அண்ட் கலெக்டர் கரண்ட்டாக இருக்கும். ஆனால் பேஸ் கரண்ட் வந்து வெரி ஸ்மால், வெரி ஸ்மாலாக இருக்கும். அப்போ வெரி ஸ்மாலாக இருக்குன்னா எமிட்டர் கரண்ட் வந்து ஸ்லைட்லி கிரேட்டர் தென் கலெக்டர் கரண்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த எயித் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கலெக்டர் கரண்ட் ஸ்லைட்லி லெஸ் தென் எமிட்டர் கரண்ட் சொல்லிக்கலாம். ஏன்னா எமிட்டர் கரண்ட் ஸ்லைட்லி கிரேட்டர் தென் கலெக்டர் கரண்ட் சொல்கிறாங்க அந்த மாதிரி. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் கரண்ட் ஸ்லைட்லி கிரேட்டர் தென் எமிட்டர் கரண்ட் வராது. அதே மாதிரி பேஸ் கரண்ட் ஸ்மாலர் தென் எமிட்டர் கரண்ட், பேஸ் கரண்ட் வந்து ஸ்மாலர் தென் எமிட்டர் கரண்ட் கரண்ட். ஏன்னா எமிட்டர் கரண்ட் கிரேட்டர் தென் பேஸ் அண்ட் கலெக்டர் கரண்ட் வராது, அதனால பேஸ் கரண்ட் கிரேட்டர் தென் எமிட்டர் கரண்ட் வராது. ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஏ அண்ட் சி ஆர் கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இன் ஏ நார்மல் ஆப்ரேஷன் ஆஃப் ஏ டிரான்சிஸ்டர். ஆக்சுவலாக நார்மல் ஆப்ரேஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர் எப்படி இருக்குன்னா, அந்த இப்போ இந்த ரெண்டு ஜங்ஷன் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து எமிட்டர் பேஸ், இது வந்து எமிட்டர் பேஸ் ஜங்ஷன், இது வந்து பேஸ் கலெக்டர் ஜங்ஷன். இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கணும், இன்னொரு ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸாக இருக்கணும். ரெண்டு ஜங்ஷனும் ரிவர்ஸ் பயாஸில் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது, ரெண்டு ஜங்ஷனும் ஃபார்வர்ட் பயாஸில் இருந்தால் ஒர்க் ஆகாது. ஒரு ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கணும், ஒரு ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்கணும். அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், பேஸ் எமிட்டர் ஃபார்வர்ட் பயாஸ் கரெக்டுன்னா அப்போ இது கரெக்ட்.
அதே மாதிரி பேஸ் கலெக்டர் ஃபார்வர்ட் இருந்துச்சுன்னா வராது. அதே மாதிரி பேஸ் எமிட்டர் ரிவர்ஸ் இருந்தால் வராது, பேஸ் கலெக்டர் இஸ் ரிவர்ஸ் இருந்தால் வரும். அப்படின்னா இந்த அதாவது இன்புட் ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கணும், அவுட்புட் ஜங்ஷன் இது வந்து ரிவர்ஸ் பயாஸாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து எமிட்டர் பேஸ் ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கணும், பேஸ் கலெக்டர் ரிவர்ஸ் பயாஸாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா நார்மல் ஆப்ரேஷனாக டிரான்சிஸ்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அண்ட் அண்ட் கேட் கேன் பி ப்ரிப்பேர்டு பை ரெப்பிட்டேட்டிவ் யூஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நாண்ட் கேட்டு, நாண்ட் கேட்ஸ் அண்ட் நார் கேட்ஸ், நிறைய நாண்ட் கேட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம்னா அண்ட் கேட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம், நார் கேட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதே மாதிரி நாட் கேட்டையும் நம்ம தயார் பண்ணலாம். ஓகே புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அதே மாதிரி நார் கேட்டை யூஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம தயார் பண்ணலாம்ப்பா. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா அண்ட் அண்ட் கேட் கேன் பி ப்ரிப்பேர்டு பை ரெப்பிட்டேட்டிவ் யூஸாக பண்ணும்போது நாண்ட் கேட்டையும் யூஸ் பண்ணி அண்ட் கேட்டை கொண்டு வரலாம். அதே மாதிரி நார் கேட்டை யூஸ் பண்ணியும் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அண்ட் கேட்டை கொண்டு வரலாம். ஓகே புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, நிறைய அதாவது நிறைய நாண்ட் கேட்டை யூஸ் பண்ணி அண்ட் கேட்டு கொண்டு வரலாம், அதே மாதிரி நார் கேட்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன கொண்டு வரலாம், அண்ட் கேட்டு கொண்டு வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாண்ட் கேட், இதுதான் ஒரு நாண்ட் கேட் எடுத்துக்கோங்க. இந்த நாண்ட் கேட்டுடைய ரெண்டு டெர்மினல் நம்ம என்ன பண்ணுறோம்னா கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு நாண்ட் கேட் எடுத்துக்கோம். இன்னொரு நாண்ட் கேட் எடுத்துக்கிறேன், இன்னொரு நாண்ட் கேட் எடுத்துக்கிறேன். இந்த நாண்ட் கேட்டுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, இருங்க வரைகிறேன். அதாவது ரெண்டு நாண்ட் கேட் எடுத்துக்கிறேன்ப்பா, இது ஒரு நாண்ட் கேட், இன்னொரு நாண்ட் கேட். இப்படி கனெக்ட் பண்ணணும்னா இப்படி கனெக்ட் பண்ணணும், இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிரும்னா இது அண்ட் கேட்டாக இப்படி மாறிடும். இப்படி பண்ணால் என்ன கேட்டா அண்ட் கேட்டாக இப்படி மாறிடும், சரிங்களா? அதே மாதிரி தான் நார் கேட்டையும் ரெண்டு நார் கேட்டை கனெக்ட் பண்ணணும். அதாவது ரெண்டு நார் கேட், இது ஒரு நார் கேட், இன்னொரு நார் கேட், இது ஒரு நார் கேட். இந்த நார் ரெண்டு நார் கேட் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு நார் கேட்டு இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இதை வந்து இந்த ரெண்டு டெர்மினலும் கொண்டு போயிட்டு இன்னொரு நார் கேட்டு இப்படி கனெக்ட் பண்ணணும். இப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா நார் கேட் வந்து அண்ட் கேட்டாக மாறி, சரிங்களா? அப்போ பை யூசிங் டூ அண்ட் கேட் ஒரு நார் கேட்டை, டூ நாண்ட் கேட் ஒரு அண்ட் கேட்டாக பார்க்கலாம், இல்லைன்னா த்ரீ நார் கேட்டை யூஸ் பண்ணி ஒரு அண்ட் கேட்டாக கொண்டு வரலாம். அதனால ஆப்ஷன் சிஎம்டியா கரெக்டா அப்படின்னு நம்ம இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எடுத்துக்கலாம்ப்பா.